விஷயங்களின்றி கண்டினியூ சாப்பிடத்தை பார்த்தோம் நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து கூட அன்றைய காலத்தில்
காலனியாளர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தான் உயிர்த்தெடுத்தது. அப்போ அதற்கு முந்தைய இந்திய தேசத்திற்கு முன்பாகவே இங்கு தமிழ் தேசியம் இருந்தது, கன்னட தேசியம் இருந்தது, மிக பழமை வாய்ந்த மொழியும் கலாச்சாரம் கொண்ட தேசங்கள் இருந்தன. அவை அந்த தேசியங்கள் ஒரு தனித்த சுதந்திரமான தேசமாக ஆவதற்கான ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பும் பொருளியல் வாழ்வும் அவர்களுக்குள் அரசியல் அபிலாசைகளும் இருந்தன. ஆனால் ஒரு பொது எதிரிக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு மக்களுடைய உடன்பாட்டில் தான் இந்திய தேசியம் என்ற கருத்தாக்கம் பிறந்தது. த ஐடியா ஆஃப் இந்தியா, இந்தியா என்ற கருத்தாக்கம் இப்படி பொது எதிரிக்கு எதிரான போராட்டத்தில் தான் பிறந்தது. அப்போது இருந்த ஆட்சியாளர்கள், அறிவுஜீவிகள், தலைவர்கள் இந்த இந்தியா என்ற கருத்தாக்கத்தை தக்க வைக்க வேண்டும், நீடிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் அவர்கள் நீடிக்க செய்திருக்க முடியும். இந்த தேசங்களுக்கு இடையிலான ஒரு சமத்துவத்தையும் அல்லது வாழும் மக்களுக்கான ஒரு சுதந்திரத்தையும் அவர்கள் ஜனநாயக உரிமைகளையும் வழங்கியிருந்தால் அந்த இந்தியா என்ற கருத்தாக்கம் நீடித்திருக்க முடியும். ஆனால் பெரியாரும் அம்பேத்கரும் சொன்ன எச்சரிக்கையை இந்திய அரசுக்கு முற்றாக அது நிராகரிக்கப்பட்டுவிட்டது. பெரியார் என்ன சொன்னார் என்பதை பற்றி நான் இங்கு அதிகம் இந்த அரங்கத்திலே அதிகம் சொல்ல வேண்டியதில்லை என்று கருதுகிறேன். எனவே அம்பேத்கர் சொன்ன இந்த மூன்று கருத்துக்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்தியா என்பது ஒரு இந்து தேசமாக ஆகிவிட்டால் இந்து தேசம் என்பது அடிப்படை ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ஒரு நவீன கால தேசம் என்பது ஜனநாயகத்தை அடித்தளமாக கொண்டது. எனவே இந்து தேசம் என்ற உருவாக்கம் என்பது ஜனநாயகம் இல்லாத காரணத்தால் அந்த தேசம் நீடிக்க முடியாமல் போய்விடும் என்று அவர் சொன்னார் அம்பேத்கர். இரண்டாவது காரணம், மிகவும் எல்லோரும் பாராட்டப்பட்ட அந்த பாகிஸ்தான் பிரிவை பற்றி அவர் எழுதிய கட்டுரை. ஒரு கூட்டாட்சியிலே ஒன்றுக்கொன்று நேர் எதிரான அம்சங்கள் ஒரே ஒரு கூட்டரசாக இரு தேசங்கள் இணைந்து இருக்கும் ஒரு கூட்டாட்சியாக நீடிக்க முடியாது. அப்படி ஒருவேளை நீடிக்க வேண்டுமென்றால் அங்கு அந்த இரு தேசங்களுக்கு இடையிலான ஒரு ஒரு முற்றான ஒரு சமத்துவம் ஜனநாயகத்துக்கு இருந்தாக வேண்டும். ஒரு இந்தியா என்ற ஒரு இந்து தேசம், பாகிஸ்தான் என்ற இந்த தேசிய கருத்தாக்கங்கள் 1936 முன்பு இங்கு கிடையாது. அதற்கு பின்புதான் காங்கிரஸில் இருந்த இந்துத்துவ சக்தியும் சாவர்கர் போன்ற இந்துத்துவ சக்தியும் ஒரு பாகிஸ்தான் என்ற தனித்த தேசிய கோரிக்கை எழுவதற்கான வித்திடுவதாக அமைந்தார்கள். இதை பற்றியெல்லாம் அம்பேத்கர் தெளிவாக எழுதுகிறார். எனவே இந்த இரு ஒன்றுக்கொன்று நேரான இந்த இந்து நாடு முஸ்லீம் நாடு இந்த இரண்டும் ஒரே நாடாக ஒரு கூட்டரசாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏனென்றால் இந்த இந்துத்துவ கருத்தியலாளர்கள் ஒரு ஆதிக்க சக்திகளாக அதற்குள் இருக்கும் ஒரு அடக்கப்பட்ட தேசத்தை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சாவர்கர் போன்றவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள், இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்களுக்கு எந்த பொது சிவில் உரிமைகளும் கூடாது என்பதை அவர்கள் தங்களுடைய கருத்தியலாக கொண்டிருக்கிறார்கள். இப்படி நேரடியான நாடுகள் சில பிரிந்து போன உதாரணங்களை அம்பேத்கர் எடுத்து காட்டுகிறார். நார்வே, ஸ்வீடன் இரண்டும் 1904 பிரிந்து போயின. பெல்ஜியத்திலே எப்படி ஒரு பிரிந்து போகக்கூடிய ஒரு முன்னுதாரணம் நடந்தது என்று இரண்டையும் குறிப்பிட்டு இறுதியாக அவர் சொல்கிறார், இவர்கள் இந்து தேசத்தை கருத்தியலாக கொண்டவர்கள் இஸ்லாமியர் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போது ஒரு பொருளிலே இரண்டும் நீடிக்க முடியாத காரணத்தினால் நான் பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரித்து வாக்களிப்பேன் என்று அவர் அந்த கட்டுரையை முடிக்கிறார். இரண்டாவது காரணம். மூன்றாவது, அவர் ஃபெடரேஷன் அண்ட் ஃப்ரீடம், கூட்டரசும் சுதந்திரம் என்ற தலைப்பிலே ஒரு பிரசித்தி பெற்ற கட்டுரையை எழுதுகிறார். சில நேரங்களில் எழுத்தாளர்கள் கூட இந்த கட்டுரையை மறந்துவிடுகிறார்கள். அன்றைய நிலையிலே ஒரு கூட்டரசை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இந்த சமஸ்தானங்கள் தான் கூட்டரசை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமஸ்தானங்கள் ஒரு நிலவுடைமை சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி அந்த சமஸ்தானங்களுக்கு ஒரு பூர்ண அதிகாரம் சென்றால், கூட்டரசு ஏற்பாட்டிலே அவர்களுக்கு அதிகாரம் சென்றால், அந்த சமூகத்திலே இருக்கும் அழகப்பட்ட அதை ஒழுங்கப்பட்ட மக்களின் நிலை என்னாகும் என்ற நோக்கு நிலையிலிருந்துதான் அம்பேத்கர் ஃபெடரேஷன் பற்றிய கருத்தை ஒரு விமர்சனமாக பார்த்தார். இன்றைக்கு 70 ஆண்டுகளுக்கு இன்றைய நிலையிலே நாம் இங்கிருந்து கொண்டு அந்த கட்டுரையோ அந்த காலகட்டத்தையோ நாம் அப்படியே ஒரு அதை மிக எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. இந்தியாவுடைய அந்த சமஸ்தானங்கள், இந்தியாவுடன் விரும்பிய இந்த சமஸ்தானங்களை சிலவற்றை நான் உதாரணத்துக்காக எடுத்து பார்த்தோம் என்றால், மைசூர் மகாராஜா இந்தியாவுடன் இணைந்துகொள்கிறேன் என்றார். ஏனென்றால் அம்மன்னராட்சிக்கு எதிராக மைசூர் மாகாணத்திலே மக்கள் கிளர்ந்திருந்தார்கள். அந்த கிளர்ச்சியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்தியாவுடன் இணைந்து கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். மணிப்பூரிலே கிராவர் என்ற ஒரு போராளி, அவர் ஒரு
அமெரிக்கரை ஒரு அரசமைப்பு டிராக்டிக் கண்ட்ரியுடைய தலைவராக காங்கிரஸ் ஏற்கவில்லை. அந்த நேரத்தில் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுகிறது. எனவே அமெரிக்கருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் கிழக்கு பாகிஸ்தான் பக்கம் போய்விடுகிறார்கள். யோகேந்திரநாத் மண்டல் இவர்கள் ஒரு குறிப்பு சொன்னால் சரியாக எழுத முடியல. 1947 மார்ச்சிலே ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டி அம்பேத்கர் அரசமைப்பு வெளியில் அம்பேத்கர் இருக்கிறார். அப்பொழுது அவர் ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா, அதாவது சுதந்திர மாநிலங்களின் ஒன்றியமான சுதந்திர இந்தியாவில் அரசு சிறுபான்மையினருடைய உரிமை சிறுபான்மையினர் நிலை என்ற தலைப்பில் அவர் ஒரு கட்டை எழுதியிருக்கிறார். அதில் அதனுடைய அந்த கட்டை என்பது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக வேட்கையை வெளிப்படுத்தக்கூடிய கட்டை. அப்போது அவர் அந்த டிராப்டிங் கமிட்டியின் தலைவராக இல்லை, அதற்கு பின்புதான் அவர் டிராப்டிங் கமிட்டியின் தலைவராக இருந்தார். அதில் ஒரு கூட்டரசு இந்தியா ஒன்றிய அரசு என்பது ஒரு மாநிலங்களின் கூட்டரசு என்பதாகத்தான் அந்த கட்டையை அவர் விளக்கியிருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் இந்த டிராப்டிங் கமிட்டியின் சேர்மனாக ஆகிறார். அதில் மொத்தம் 299 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாரும் பரந்துபட்ட மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்த புதிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அதில் சொற்கொழிகளும் படித்தவர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அதில் இருந்தார்கள். அதில் 90 பேர் கிட்டத்தட்ட இந்த சமஸ்தானங்களில் இருந்து நியமிக்கப்பட்டவர்கள் அந்த அரசியல் நிர்ணய சபையிலே இருந்தார்கள். இந்த அதிலே ஒரு 20 அம்பேத்கர் சொன்னால் ஒரு தலித் அல்லாத ஒரு உறுப்பினர் வழியாக இருந்தால் அவர் குறைந்தபட்சம் 50% தலித் மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் மன்றாடி கேட்டார். ஆனால் அவருடைய அந்த கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டுவிட்டது. அரசியல் நிர்ணய சபையிலே அவர் தொடக்கத்திலேயே யூனியன் ஆஃப் ஸ்டேட் ஒன்றியம் என்று சொல்வதா அல்லது ஃபெடரேஷன் என்று சொல்வதா என்ற மிகப்பெரிய ஒரு விவாதம் நடக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 70 ஆண்டுகளிலே இதற்குள் இந்திய அரசமைப்புக்குள் ஒரு தளர்வு இருக்கிறது. அவ்வப்போது இதில் உள்ள கூட்டாட்சிக்கான அம்சங்கள் நீடித்து வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் எப்பொழுதெல்லாம் மத்திய அரசு விரும்புகிறதோ அப்போதெல்லாம் அதை இறுக்கி அதை ஒரு ஒற்றையாட்சியாக இந்த அரசமைப்பை பிரயோகிக்கக்கூடிய ஒரு அம்சமும் இந்த அரசமைப்புக்குள்ளே இருக்கிறது. இதை நாம் இந்தியா நெருக்கடி 1975-76 காலகட்டத்திலே நெருக்கடி காலகட்டத்திலே அது ஒற்றையாட்சி முழுவதுக்கு ஒற்றையாட்சி தன்மையை அடைந்தது. எப்பொழுதெல்லாம் மத்திய அரசு வேண்டுமோ அப்போதெல்லாம் இந்த மாநில அதிகாரிகள் மீது ஒரு ஆக்கிரமிப்பாளர் போல ஒரு அதிகாரிகளை பறிக்கும் வேலையை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்போது மோடி அரசு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. The centralization tendency, the growing centralization tendency in the most individual area, the expanded to another area, and not really important to global other area. I will really concentrate on the real developments after 91. Because 91 marks actually a naked attack of global capital and the native capital against the people of this country and also the federal spirit of this country and especially the people and the nationalities of this country. This is happening in a different way. For example, Indian constitution gives a kind of remarkable but very rare kind of mechanism called divided sovereignty as far as the resource mobilization is concerned and as far as the decision making is concerned. In fact, in other countries, which is actually a single homogeneous unit, you have an overarching paramount sovereignty. But here, for mobilization, you have resource mobilization and policy making. There is a divided sovereignty. State is sovereign. State governments are sovereign powers in deciding about its tax policy, in deciding about its policy on agriculture, its policy on land order, its policy on so many other things which were earlier in the state list in entry 28. And also in entry 85, there was a concurrent list, but major power was in the states. This was because the constitution makers had to acknowledge India has a peculiar feature where we are actually of a different cultural background, different social background, different, we are living in different histories. Some states are living in the areas of tribals, some states are tribal societies, and the southern states are already modern and developed. You cannot have a similar policy for a state which is predominantly tribal and which is predominantly exporting the software.
You need to have a diverse kind of policy, and it was duly recognized in the constitution thing. But in the process, and that was also supported and endorsed by the local elements. Karnataka capitalists wanted some exclusive domain over which they can have a home market. But then slowly, they could also have a share in the All India market and the global market. When they became junior partners to the global capitalists and also the Indian capitalists, they also wanted to actually have a kind of no more kind of whole India as a market. So this slowly actually evolved in our economic policy making also. First thing you will say WTO, you can see. WTO actually makes a policy on agriculture which is completely a state subject. This was not even discussed in the state assembly. We remember still, I am from Karnataka where Professor N.D. Nandita Swami went down huge documents of gap agreement, went to each MP's house and wanted to explain them how their right over the state's federalism future will be destroyed and how farmers will be destroyed. People did not know. Actually, Parliament made a resolution without even consulting the assembly. At least in the GST, you have a proposal, but in a policy which actually destroyed the whole farming community and the farming practices of this country, there was no federal spirit which was actually practiced. That is why there is an analysis between WTO came into existence in 1995. Between 1995 and 2015, 375,000 farmers have committed suicide just because of the reasons of WTO, IMF and World Bank. And IMF and World Bank actually imposed such a structural conditionality which thoroughly changed, which did not give any scope for the state governments to make their own policy. I will give one more example. In 2003, the government of India framed a policy which has completely gone unnoticed, which is called as financial money, financial responsibility and budget management act, which is called FRBM Act. This FRBM Act actually demands the central government and all the state government to provide a roadmap to World Bank, to donor agencies, how they are going to cut the government expenditure and how they are going to increase government revenue and how they are going to make policies conducive to the foreign investment. Before they actually present their budgets to their assemblies, they have to present this to the donor agencies. After 1996, there is a representative of WTO and World Bank permanently in the budget making process in the central government. So slowly, it is not the elected representatives who are ruling our economy, it is the market forces. They are actually making the whole India as one, and they are ruling, they are actually guiding our economic policies. Because of that, in fact, Karnataka has one more. In fact, it is infamous because this kind of act was first implemented by S.M. Krishna in 2002 in Karnataka and later was adopted at the national level by the Vajpayee government. Later on, the whole policy and the concept of value added tax, the whole concept of GST came into reality during the Vajpayee period in 1999, which in which 2006 a committee was nominated which is called Kevkar's Committee. Kevkar committee actually came out with recommendation to implement financial responsibility and budget management, and it is the same committee which actually proposed this, what is called GST. And as you know, it is Chidambaram who wanted to introduce it in the very beginning. It is actually in the BJP which said it's impossible in a country like India, but now they are implementing. What is GST in nutshell? It has already been explained that especially Tamil Nadu and Kerala are in the forefront in fighting GST on the strict of federalism. They completely agree, but not, it is not just that. It has changed the whole, it has destroyed the concept of divided sovereignty. We don't know. Now, no state on its own make any kind of taxation policy, can give any kind of relief, can make any policy which is conducive to its own people without the consent of the GST Council. But how the GST Council is formed? You have one representative from each state and two representatives from the central government, but the central government, two representatives of the central government have 33% weightage. And the 29 representatives from the 29 states hardly have
not over reducing a tax or increasing a tax. The fourth power thing, where constitution gave you a divided sovereignty, a power on the financial policy that is completely taken away. It is taken over by the central bank. And what is the impact? What is the nutshell of the GST? They are saying it very clearly. They are going to increase the tax base. And what is GST? It is not direct tax. It is indirect tax. Direct tax is directly linked to the income of a man, income of a person. More the income, more the tax. It is most socially justifiable kind of taxation policy. That is why anywhere in the world, direct taxation policy is called progressive tax policy. Whereas indirect tax, if I am Ambani or if I am a street dweller, I have to pay the same price. Where it is in a form of indirect tax. If I buy a mobile, Ambani will have to pay 10% tax, and even a street dweller have to pay the same tax. So it is most unjust and a kind of a taxation which breeds inequality in a society. That is why in the world, it is an indicator, whichever country has more.